வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, குறிப்பாக வந்து நம்ம கரூர் மாவட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இப்போ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 வந்து கொடுக்குறாங்க. இந்த எந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், கரூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பணி இடம் வந்து கரூர். இதுக்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 11/11/2021. இதுக்கான நீங்கள் வெப்சைட்னு பார்த்தோம்னா நம்ம karur.nic.in, அது வந்து கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு வெப்சைட்டில் போய் கரூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தோம்னாக்க மருத்துவ அலுவலர் ஒரு போஸ்டிங், அவங்களுக்கு 40,000 ரூபா சம்பளம். அப்புறம் மருந்து ஆளுநர் அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங். அப்புறம் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் ஒரு போஸ்டிங். முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் ரெண்டு போஸ்டிங். இவங்க எல்லாத்துக்குமே கன்சல்டேட்டராக 15,000. அப்புறம் ஆய்வக நுட்புணர் 5 போஸ்டிங். காசநோய் சுகாதார பார்வையாளர் ஒரு போஸ்டிங். இவங்களுக்கு 10,000 ரூபா சம்பளம். இது கன்சல்டேட்டர் பேர் தான் தர்றாங்க. இதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு போஸ்டிங்கையும் மினிமம் வந்து நீங்கள் 10th 12th படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே டிப்ளமோ டிகிரி MBBS படித்தவங்க இது வந்து அப்ளை பண்ணலாம். நான் குறிப்பாக எந்தெந்த போஸ்டிங்கு என்னென்ன தகுதின்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து மருத்துவ அலுவலர் வந்து MBBS முடிச்சிருக்கணும். மருந்தாளுநர் வந்து டிகிரி டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருக்கணும். முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் அவங்க வந்து பேச்சுலர் டிகிரி, அவர் வந்து எனி ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் வந்து அது வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு 2-வீலர் வந்து ஓட்ட தெரியணும். அப்புறம் முதுநிலை காசநோய் ஆய்வக அப்புறம் மேற்பார்வையாளர், இது வந்து சீனியர் டிபி லேபரட்டரி சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க, ரெண்டு போஸ்டிங் இருக்கு. இது கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் படிச்சிருக்காங்க. ஷுட் ப்ரொசஸ் 1 2-வீலர் வெஹிக்கிள் அண்ட் பெர்மனன்ட் 2-வீலர் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். சர்டிஃபிகேட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து இருந்துச்சுனாக்க கூடுதல் அட்வான்டேஜ் தருவாங்க. அப்புறம் ஆய்வக நுட்புணர், அதாவது வந்து லேப் டெக்னீஷியன் வந்து இதுக்கு வந்து 10th 12th முடிச்சிருக்கணும். ஆனால் டிப்ளமோ ஆனால் சர்டிஃபிகேட் கோர்ஸ் மெடிக்கல் லேபரட்டரி அந்த டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும். அதாவது வந்து 10th 12th படிச்சுட்டு டிப்ளமோவோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ மெடிக்கல் லேபரட்டரி வந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசநோய் சுகாதார மேற்பார்வையாளருக்கு வந்து கிராஜுவேட் இன் சயின்ஸ், ஏதாவது ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருக்கோம். அதனால் வந்து 10th 12th முடிச்சுட்டு சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் இன் தி MPWLHVANM ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் ஆர் ஹையர் ஸ்கோர்ஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன், இதில் மாதிரி முடித்தவங்க வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளை பண்ணலாம். இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன் வந்து விண்ணப்பதாரர்கள் தங்கள் தகுதிக்கான அனைத்து சான்றிதழ்கள், கல்வி சான்று, சாதி சான்று, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, பான் கார்டு, கணினி சான்றிதழ், முன்னனுபவ சான்றிதழ் மற்றும் வாகன ஓட்டுநர் உரிமம் நகல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஸோ உங்களை அனைத்து சர்டிஃபிகேட்டில் ஜெராக்ஸ் கொடுக்கணும். இதுக்கு அப்ளிகேஷன் தனியாக இல்லை, உங்களோட பயோடேட்டாவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடுங்க. அடிப்படை தகுதியில் ஏதாவது ஒரு சான்றிதழ் விடுபட்டிருந்தாலோ விண்ணப்பதாரர்கள் தகுதியற்றாக கருதப்படுவார்கள். அதனால் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருங்க. வயது வரம்பு 62 வயதுக்குள்ளே இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணால், குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் உள்ளவங்க, கரூர் மாவட்டத்தில் நிரந்தரமாக குடியிருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆய்வக நுட்புணர் தவிர மற்ற பதவிக்கு இருசக்கர வாகனம் அவசியம் வைத்திருக்க வேண்டும். தபால் உரையின் மேல் பதவியின் பெயர் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும். அஞ்சல் மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும். இதுக்கான கடைசி நாள் 11/11/2021. யாருக்கு அனுப்பணும்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய், மாவட்ட காசநோய் மையம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், சர்ச் கார்னர் அருகில், கரூர், 6390001, தொலைபேசி 04324-23176060 அப்படிங்கிறது வந்து நீங்கள் அனுப்பணும் நண்பர்களே. இது யாராவது தகுதி இருக்கிறவங்க நீங்கள் கரூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து அப்ளை பண்ணி பயன்பெறட்டும்.